அன்பான புள்ளியிலே நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஃபிசிக்ஸில் பொறியியல் மெக்கானிக்ஸில் மோஷன் என்ற பாடம் இயக்கம் என்ற பாடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே ஒன்று பார்த்து பார்த்து இயக்க சமன்பாடுகள் பார்த்து வரைவுகள் பார்த்து இப்போ வந்திருக்கிறோம் சார்புகம் என்ற பாடத்துக்கு சார்புகம் என்ற பகுதி ஏற்கனவே பார்த்து சார்பு இயக்கம் என்ற பகுதி ஏற்கனவே பார்த்துனாங்க ஆனால் அந்த இடத்துல முதல் பாக்கையில் என்ன நேர் நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் இயங்குகிற ரெண்டு துணிக்கைகளில் சார்புகள் சம்பந்தமாக பார்த்து ஒரு ஆள் ஒரு ஹோட்டலில் இந்த பக்கமா ஆள் அதே ஹோட்டலில் மட்ட பக்கமாற அதே ஹோட்டல அதே திசையில் போறார் ஒரே ஹோட்டலில் இயங்குற துணிக்கைகளுக்கு சார்பு இயக்கம் சம்மந்தமாக கொஞ்சம் புதுசாண்டால் ஒரே ஹோட்டல இல்லாமல் ஒரு ஆள் இப்படி ஒரு ஹோட்டலில் இயங்குறார் மற்றால் வேற ஒரு ஹோட்டல் இயங்குறார் அப்ப ரெண்டு பேர் வேற வேற ஹோட்டலில் இயங்கினார் நேர் ஹோடு தான் ஆனா வேற வேறு நேர் ஹோட்டலில் இயங்கினால் அங்கே எப்படி சார்பு இயக்கம் சார்பு சார்புட பேச்சு சார்பு ஆர்மல் இதுகளை யாராயிருந்தது பார்க்க போறோம் சரிதானே அப்போ இதில் வந்து சில நேரம் கணிதம் படிக்கிறார்கள் மச் படிக்கிறார்கள் சில கொஞ்சம் கூட எல்லாம் படிச்சிருப்பீங்க எங்களை அவ்வளோ ஆழமாக எல்லாம் தேவை இல்லை ரைட் சாதாரணமாக அடிப்படை தேரியல் கொஞ்சமும் பேசிக்காக ஒரு கொஞ்சம் கணக்கு தான் காணும் ரைட் சார்பு இயக்கத்தில் ஆக ஆழமே எங்களுக்கு ஃபிசிக்ஸில் தேவை இல்லை பேசிக்ஸ் தான் சொல்லி போகிறேன் வடிவாக கவனிக்கிறோம் எல்லா இயக்கமும் சார்பு இயக்கமே நான் முதலே சொன்னேன் இப்போ ஒரு கார் போகுது காருக்கு முப்பது கிலோமீட்டர் போகிற வேகம் இருக்குன்னு சொன்னோம் என்றால் அது சும்மா முப்பது இல்லை பூமி நிலைய நிற்குதுன்னு நெச்சுக்கொண்டான் சொல்லுவோம் பூமி சார்பாக பூமியில் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் சார்பாக இந்த இவ்வளோ தூரத்தில் நிற்குது கார் இவ்வளவு வேகத்தில் போகுது கார் அப்போ சாதாரணமாக நாங்கள் கதைக்கிற இயக்கம் எல்லாமே பூமி சார்பான இயக்கம் தான் அப்போ சார்பு இயக்கம்ன்றது உங்களுக்கு ஒரு புதிதான கன்செப்ட் இல்லை ஏற்கனவே நாங்கள் கதைக்கிற இயக்கம் எல்லாம் சார்பு இயக்கம் தான் அங்க பூமி சார்பாக கதைக்கு இப்ப நாங்கள் பார்க்க போறது பூமி சார்பாக இல்லாமல் பூமி சார்பாக இல்லாமல் வேறு பொருட்கள் சார்போம் ரெண்டு கார் போதுன்றால் ஒரு கார் சார்பாக மற்ற கார் ரெண்டு துணிக்கை இயங்குதுன்னா ஒரு துணிக்க சார்பாக இன்னொரு துணிக்கை ஒரு ட்ரெயின் போது மழை பெய்துன்றா ட்ரெயின் சார்பாக மழை இப்படி பூமி சார்பாக இல்லாமல் வேறே இரண்டு பொருட்களை ஆராயக்க உள்ள ஒரு பொருள் சார்பாக மற்ற பொருள் இயக்கம் என்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ ரைட் வடிவாக பாருங்க பழமையில் இயக்கங்கள் பூமி சார்பாக வரையறுக்கப்படும் ஆனால் பூமி அல்லாத வேறு பொருட்கள் சார்பாகவும் இயக்கங்கள் விவரணப்படுத்தலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகளை கருதுவோம் ஏயினை நிறுத்தி வைப்பது போல கருதி பியின் இயக்கத்தை விவரிக்கையில் ஏ சார்பான இயக்கம் பியின் இயக்கமாக பாருங்கோ ரெண்டு கார்போஸ் ரெண்டு கார்போய்குள்ள ஒரு காரை முந்திக்கொண்டு மெட்டை கார் போகுது என்றால் இந்த ஸ்லோவாக போகிற காரை நிப்பாட்டி வச்சு போட்டி இப்போ பாருங்க இப்படி இப்படி யோசிப்புமே ஒரு கார் போது முப்பதில் கிலோமீட்டர் பாவம் மெட்ட கார் போது ஐம்பதுல அப்போ இவர் முப்பதில் போகிறார் இவர் ஐம்பதில் போகிறார் என்றால் இவர் ஏ என்று வெப்பம் இவர் பி என்று வெப்பம் நான் இப்போ ஏன் நிப்பாட்டுறேன் என்றால் ஏ முப்பதில் போவே இல்லை ஏ நிற்குதுன்னு யோசிச்சு கொண்டு இப்போ ஏக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு இப்போ சும்மா ஏக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி இருக்குண்டு அப்போ அந்த நாய்க்குட்டிக்கு கார் போகுது எல்லாம் நாங்கள் போகிறது இல்லை அப்போ ஏக்குள்ளே இருக்கிறாள் ஏ இயங்க இல்லை இப்போ நாங்கள் பூமியில் நிக்க பூமி இங்குறத நாங்கள் ஃபீல் பண்றோம் இல்லையல்லோ அப்போ பூமி சார்பா கார்டு சொல்லக்குள்ள பூமி இல்லைன்னு நினச்சிக்கொண்டு தான் கார்டத்தை சொல்றோம் அப்போ அதே மாதிரி ஏ சார்பா அப்படின்னு இதை இந்த காரம் இந்த பாருங்க ஒரு கார் முப்பதில் போகுது இன்னும் ஒரு காரம் முப்பதில் போகுது ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் போயணும் என்றால் ஆ இதுக்குள்ள ஒரு நாய்க்குட்டி இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்குதுனால் இந்த நாய்க்குட்டி இந்த நாய்க்குட்டியை பார்க்கக்குள்ள அது நிற்கும் அவர் என் சார்பாக இயங்கிலாம் நிற்கும் ஆ என்னுடைய பக்கத்தில் வந்து ஒன்று கேரன்னு நிற்கும் வளங்குதே அப்போ ரெண்டு பேரும் ஒரே வேகத்தில் போய் கொண்டு இருக்கே ஒன்று சார்பாக ஒன்று இயக்கம் பூச்சியமாகு அப்போ இப்படி யாராயிர இங்கே பாருங்க இங்கே ஒன்று சார்பாக ஒன்று பார்த்தா இவரை விட இவர் இருபது கிலோமீட்டர் முன்னுக்கு வேகமாக போய் கொண்டு இருக்கார் அப்போ ஏ சார்பாக பீண்ட வேகம்னு கேட்டால் இருபது ரெண்டு போகுது இல்லை இவரை நிப்பாட்டி போட்டு யோசிக்கிற மாதிரி அப்போ ஒரு ஒரு பொருளை நிறுத்தி வச்சு கொண்டு அவர் சார்பாக மற்ற பொருள் ஆராயிரத தான் நாங்கள் சார்பு இயக்கம் சொல்லுவோம் சின்ன வயசுல நீங்க சில அதான் அஞ்சிருப்பீங்க இல்லையா இப்போ ட்ரெயினில் போய் போயக்குள்ள இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஃபாஸ்ட்டாக போயக்குள்ள இருந்தால் போல கண்ணை மூடி திறந்து பார்த்தால் பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் மெட்ட பக்கமாக ஓடுற மாதிரி இருக்கு அப்போ உங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்னத்தை நீ யோசிக்கிறீங்களா நீங்கள் நிலையாக நிற்கிறீங்கன்னு நினச்சிக்கொண்டு மரத்தை பார்க்குறீங்களா உண்மையாக ட்ரெயின் தான் ஓடிக்கொண்டிருக்குது இல்லை ட்ரெயின் ஓடியில்லையேன்னு நெச்சுக்கொண்டு மரத்தை பார்த்தால் மரம் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும் சில நேரம் ஃப்ளைட்டில் போய்க்கலாம் ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கு முதல் ஆ ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கு முதல் எட்டி பார்த்தா எட்டி பார்த்த மாட்டா எங்களுக்கு ஃப்ளைட் இயங்குறது எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்காது கீழே இருக்க மரங்கள் செடிகள் வீடுகள் கட்டடங்கள் எல்லாம் பின்பக்கமாக ஓடுற மாதிரி இருக்கு அப்போ அது அது ஃப்ளைட் ஓடையிலேன்னு வச்சுக்கொண்டு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறால் நிரந்தரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கொண்டு அவர் சார்பாக மரங்கள் வீடுகள் செடிகள் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு இதுதான் பிள்ளையல் சார்பு இயக்கமன்ற கோட்பாடு ரைட் ஒரு பொருள் சார்பாக மற்ற பொருள் அப்ப இதை நாங்கள் என்னென்ன கணக்குகள்ல பாவிக்க போறோம்ன்றது சொல்லித்தாரன் பாருங்கோ முதல்ல குறிப்பிட்ட பார்த்து இது முதலையும் சொல்லி தந்த நாள் எப்படி எழுதணும்டா பின்னிக்கு இருந்து வாசிக்கணும் இங்கே பாருங்க வாசிக்கவே கூட ஏ சார்பாக பியின் வேகம் ஏ சார்பாக பியின் இடப்பெயர்ச்சி எஸ் என்ற இடப்பெயர்ச்சிகளை பாவிக்கணும் ஏ சார்பாக பியின் முடுகள் வாசிக்கிறது இந்த பக்கம் ஆகும்

அளவில் சமன் பிள்ளை பாருங்க இங்க பாருங்கோ இங்க பாருங்கோ இப்ப இவர் இருபதில ஓடிக்கொண்டு இருக்கிறார் இவர் இதில் நிலையை அணிக்கிறார் சாய்வு இவர் ஏ இவர் பி என்றால் பி சார்பாக ஏ இந்த வேகம் என்றால் பி பூஜ்ஜியமா தானே இருக்குது அப்ப ஏ இந்த வேகம் இருபது வரும் இருபதுன்றே வரும் இதுவே நான் மாற்றி யோசிச்சேன் என்றால் பி சார்பாக வேகம் என்றால் அதாவது இந்த காருக்குள்ள இருக்கிறவருக்கு அவர் நிலத்திற்கார் மாதிரி யோசிச்சார் என்றால் இந்த பி என்ற துணிக்கையோ இந்த கல்லோ என்னவோ இது பின்பக்கமாக ஓடுற மாதிரி இருக்குமே நான் நான் கார்ல முன்னுக்கு போய் கொண்டிருக்க இருந்தா இருந்தாப்புல இப்படி எட்டி பார்த்து என்றால் பக்கத்துல நிற்கிற மரங்கள்லாம் ஓடுற மாதிரி இருக்கு அதாவது ஏ சார்பாக பிஇண்டு என்றது மற்ற பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் திசை மாறித்தன்படம் பெருமன் மாறாது திசை மாறித்தன்படம் இப்போ ஃப்ளைட் இந்த பக்கமாக போகுது என்றால் ஃபிளைட்லேருந்து கீழே பார்க்குறவருக்கு கட்டிடங்கள்லாம் பக்கமாக போகிற மாதிரி இருக்கும் அதே வேகத்தோடு ட்ரெயின் இந்த பக்கமாக போகுது என்றால் ட்ரெயினுக்கு இருந்து வெளியே பார்க்கறவருக்கு வழியில் இருக்கிற நிலையான பொருட்கள்லாம் மெட்ட பக்கமாக அதே வேகத்தோடு போகிற மாதிரி இருக்கும் விளங்குதே அப்போ திசை மட்டும் மாறும் ஏ சார்பாக பி என்ற வேகம் என்றதும் பி சார்பாக ஏஇ வேகம்ன்றதும் தரும அளவில் சமன் திசையை ஒன்று கொண்டு எதிராக வரப்போகுது அதால் திசை மாறைக்கு என்ன செய்யணும் ஒரு சயவ போடணும் என்ன ஆ இவரும் இவரும் ஒரு சயவால தொடர்பட்டிருக்க போயினம் இது வேகத்துக்கு மட்டும் இல்ல இடப்பெயர்ச்சிக்குன்னு சொல்லலாம் ஆர் சொல்லலாம் இடப்பெயர்ச்சிக்கு சொல்றோம் பாருங்க இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் படக் குறிக்குமா இது கலக் தெற்கு மேற்கு இதில் எக்ஸ் என்றால் நிற்கிறார் இதில் வை என்றால் நிற்கிறார் நாங்க சொல்லுவோம் வயிண்ட இடப்பெயர்ச்சி எக்ஸார்பாக சொன்னால்

எஸ் சார்பாக இடப்பெயர்ச்சியும் எக்ஸ்டியும் திசையில மட்டும்தான் வேறுபடுது அதுவும் எதிரெதி திசையில மட்டும் வாரபடியால் சய என்று ரைட் இது புது விஷயம் இல்லை படிச்சுனா இவரை ஒரே நேர்கோட்டில் இயங்காத துணிக்கல் துணிக்கொள்ள இதங்களுக்கு முக்கியம் சார்புகம் செய்யக்கூடும் என்ன சமன்பாட்ட பாருகம் இருக்கா வி என்றத நடுவில் ஒரு ஆளை போட்டுட்டு எழுதலாம் ஏற்கனவே படிச்சாங்க சி பூத்தி போட்டு ஏ சி சிபி எழுதலாம் சி சார்பாக வேகம் பி சார்பாக சிண்டம் எழுதலாம் எழுதினா உங்களுக்கு தெரியும் வேகம்ன்ற ஒரு காவி காவியல நாங்கள் நேரோடு குறிக்கலாம் ரைட் இப்போ இவரை நான் ஒரு பிக்யூ என்ற நேர் நேர்கோட்டால குடித்தால் இவர் இப்ப ரெண்டு காவி ரெண்டு காவியம் கூட்டம் லோகணும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு காவிய கூட்டுறன்னு என்ன சேர்னாங்க ஒரு காவிய கீறி அது முடிகிற புள்ளியிலிருந்து அடுத்த காவிய கேறும் அது முடிகிற புள்ளியிலேருந்து அடுத்த காவிய கீறு அப்ப அது முடிகிற புள்ளி என்ன செய்வோம் பிக்யூ காவியன்றதை இப்படி இதுதான் பி கியூ இதுதான் பிக்யூன்றே இதுதான் ஏ சா சி சார்பாக எயிண்ட வகக்கூடிய காவி இதாயிருது வி ஏ கம இனி இதுல இருந்து மெட்டவர் கீறுண்ணா அப்போ அவரை வைப்போம் கியூஆர் நீங்கள் வரணும் இந்த புள்ளி எங்கே முடியுதோ அதுலேருந்து மெட்டவர் தொடங்குவோம் அதுதான் காவி கூட்டம் காவி பல்கோனி என்றெல்லாம் படிச்சுனா நிறைய காவிகள் இருந்தால் ஒன்னொன்றா கறி கொண்டு போறோம் முதலாவது கீறி ரெண்டாவது கறி மூன்றாவது கறி நாலாவது கறி அப்படியே கறி கொண்டு போறாரு தொடர்ச்சியே அப்போ முதலாவது கியூவில் முடியுது என்றால் ரெண்டாவது காவியை கியூவில் தொடங்குவோம் சரி அந்த காவி இப்படி இருக்குன்னு வைப்பே ஆர் இதாருது வி சி அப்ப இந்த ரெண்டு காவியம் கூட்டி வாரவடி என்றது இந்த ரெண்டு ரெண்டு காவியம் கூட்டி வாரவடி என்றது முதல் புள்ளியையும் கடைசி புள்ளியையும் இணைக்கிறது தானே எங்களுடைய விளைவு காவியா இருக்க பிசியையும் ஏசிஐயும் பிசிஐயும் சிபிஐ கூட்டுற என்றது வர போது ஆக பி ஆர் என்பதாக இருக்கு அப்ப பி சார்பாக எயிந்த என்றதை எப்படி ரெண்டா உடச்செழுதி போட்டு ரெண்டு காவியல் கீறி எப்படி கூட்டலாம் கணக்கல் செய்யும் வழங்கப்படுத்துறது இது வேகத்துக்கு மட்டுமில்லை எல்லா காவிக்கும் பொருத்தம் நேர்கோட்டி இயக்கத்தில் என்னது ஒன்று வேகம் ஒன்று இடப்பேர்ச்சி ஒன்று ஆர் ரைட் பயிற்சி முதலாவது புகையிரத நடைபாதையில் நிற்கும் ஒருவர் பிளாட்ஃபார்ம் நினைக்கிறோரால் மலை நிலைக்குத்தாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவருடன் பெய்வது போல உணர்கின்றார் பேரமோ மானா அன்று வெப்பம் மலை பூனாண்டு வெப்பம் புகையிரதம் பூவண்ணாண்டு வெப்பம் பூமி இப்படி தமிழ்லேயும் வைக்கலாம் இல்லை இங்கிலீஷ்லேயும் வைக்கலாம் ஆர் என்று வைக்கலாம் ரெயின் டி என்று வைக்கலாம் ட்ரெயின் இ என்று வைக்கலாம் எர்த் பூமி இப்போ மலை நிலக்குத்தாக இருபத்தஞ்சோட பெய்கிற மாதிரி உணர்றார் அம் ஏர் உணர்றார் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாள் பிளாட்ஃபார்மில் நிற்கிற ஆள்னு சொன்னா பிள்ளைகள் பிளாட்ஃபார்மில் நிற்கிற ஆள்னு சொன்னால் அவரும் பூமி சார்பாக ஓவியில் நிற்கிறாள் தான் அப்போ பிளாட்ஃபார்மில் நிற்கிறாள் சார்பான வேகம் என்றதும் பூமி சார்பான வேகம் என்றதும் உண்டு தான் ஏன் பூமியம் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாலும் ஒரே வேகத்தில் நிற்கணும் அவர் ரெண்டு பேரும் ஆளுக்கால் சார்பு வேகம் இல்லை அப்போ நான் எழுதலாம் இந்த இருபத்தஞ்சு என்பது எழுதலாம் பூமி சார்பாக மலையின் வேகம் எழுதலாம் உண்மையில் அப்படி இல்லை பிளாட்ஃபார்மில் நிற்கிறாள் சார்பாக தான் அந்த வேகம் ஆனால் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாள் பூமி சார்பாக இயங்க இல்லையல்லோ அதால பூமி சார்பாக எழுதலாம் இருபத்தஞ்சு கீழ் நோக்கி முப்பது கிலோமீட்டர் செல்லும் புகையிரதம் 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 பூமி சார்பாக கிடையாக முப்பது கிலோமீட்டர் பவர்ல போகுது கிடையாக கருதணுமா மலையின் வேகம் என்னவாக தெரியும் அதாவது புகையிரத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு புகையிரத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அதாவது கேட்கிறார் புகையதத்துக்கு மலையின் வேகம் என்னவாக இருக்கும் புகையதன் சார்பாக மலையின் வேகம் அப்ப நாங்கள் எங்கட படித்த சமன்பாடு எழுதுவோம் பாருங்க பூமியை கொண்டாந்து பூத்தி விடுவோம் மலை பூமி பூமி புகைரதம் சரி ஒன்று பாருங்க நடுவில் பூமியை கொண்ட பூத்தி இருக்கு பூமி சார்பாக மலை வேகம் என்றால் கீழ் நோக்கி இருபத்தஞ்சு

தேவையான விடியத் திரம் சார்பாக மலை இந்த விதத்து திரம் எங்க கிருவம் PQ நிலைக்குத்தாக 25 25 மட்டவர் இந்த பக்கமாம் 30 ஆ நேரோட வடிவாக கிருவமே பாருங்கோ 25 முப்பது

அவருக்கு தெரிய போற வேகமாக இருக்கு ஐம்பத்தொன்னு ஏழு விட கொஞ்சம் கூட ஏழு தசம் உண்டு அப்படி வேறு அப்ப ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மலை உண்மையில இருபத்தஞ்சில் விழுந்தாலும் இவருக்கு ஃபீல் ஆகிற வேகம் முப்பது முப்பத்தஞ்சு விட கூட போகுது விளங்குதானே அது என்ன திசையில அவருக்கு ஃபீல் பண்ணுவார் என்றால் டேண்டிட் யாருக்கு புகைத்துல ஆளுக்கு அப்படி அது ஃபீல் ஆகும் என்றால் டேண்டிட்டு நீங்கள் என்றால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் இருபத்தஞ்சு முப்பது அஞ்சாவது அஞ்சு ஆகு அப்போ அது உண்மையில் மலை நிலக்குத்தா பெய்கிறதா இருந்தாலும் இவர் இப்படி முன்னோக்கி போவேக்குள்ள இவருக்கு மலை இப்படி ஒரு சாய்வில் தனக்கு மூஞ்சைக்கு நேரில் அடிக்கிற மாதிரி இருக்குது பிள்ளாங்க இந்த பைக்கில் மோட்டர் சைக்கிளில் போகிறாக்கலாம் மழை பெய்ய போயிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பார் மலை நிலக்குத்தா பெய்யாதாலும் நீங்கள் உதகமாக போய்க்குள்ள உங்களோட மூஞ்சைக்கு இப்படி வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சாய்வில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு இப்படி ஒரு சாயுவில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கூத்த விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு சாய் பாருங்க கிட்டியோட டேன் இன்வெர்ஸ் ஆறு லஞ்ச் ரைட் டேன் இன்வர்ஸ் ஆறு லஞ்ச் ஒரு ஒரு டீட்டாக ஒரு பிரமாணம் வரும் ரென்பது பாய்க்கிட்ட ஒரு பிரமாணம் ஒன்று வரும் சரி தானே அப்போ அந்த பெருமாணத்தோடு அந்த சாய்வோடு இது வந்து இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் பிளங்கிஞ்சுதோ டேன் இன்வர்ஸ் அஞ்சுன்கள் ஆறு ஒன்பது வாயில் பிள்ளைங்க அஞ்சுங்கள் ஆறுன்னு சொல்கிறது ஒன்றோட குறைவுனு ஒன்றோட குறைவுன்னு சொன்னால் டேன் 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 உண்டாகிறது நாற்பத்தஞ்சு பாய்க்கு அப்போ இது நாற்பத்தஞ்சு பாயம் கூட குறைஞ்ச ஒரு பிரமாணம் தான் வரும் பிள்ளங்குது நாற்பத்தஞ்சு பாயிலும் பார்க்க குறைஞ்ச பெருமாணம் அப்போ வேகம் வந்து அன்னளவாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாவராக இருக்க போது எனக்கு தெரியுது அதை ட்ரெயினில் போறவருக்கு மழை எப்படி ஃபீல் பண்ணுவார் என்றால் இந்த வேகத்தோடு இந்த சாய்வில் வந்து அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார் பாருங்க என்ன மாதிரி சமன்பாடு போட்டுருக்கணும் சமன்பாட்டு எழுதுறது சரியாக இந்த சமன்பாட்டு எழுதுறது வேகங்களை எழுதுறது பிக்யூ கியூஆர் என்று குறிக்கிறது பிக்யூ கியூஆரை கீறுறது பிஆர் எடுத்தால் அது விளைவுகளாக இருக்கும் அடுத்தது பாபம் சைக்கிள் ஓட்டி பதினஞ்சு மீட்டர் பத்து செகண்ட் வேகத்துடன் வடக்கு நோக்கி செல்வதுடன் வடக்கு கிழக்கு சைக்கிள் ஓட்டி பதினைஞ்சோட வடக்கு நோக்கி போறாராம் அப்ப நாங்கள் வைப்போம் சி என்று வைப்போம் சைக்கிள் ஓட்டி சைக்கிள் ஓட்டி காட்டை பற்றி கேட்கிறேன் ஒன்று வைப்போம் காட்டுக்கு விண்ட் என்றது காண்டி காட்டு டபிள்யூ ஒன்று வைக்கிறது ஈ என்று வைப்போம் பூமி முதலாக சிறப்பட்டிருக்கு சைக்கிள் ஓட்டி பூமி சார்பான வேகம் வடக்கு நோக்கி பதினைஞ்சாம் கிழக்கில் இருந்து இருந்து சார்பாக காட்டின் வேகம் இருந்தால் கிழக்கில் இருந்து வருது என்ன வேகம் இருவது சரி சைக்கிளோட்டி உணரும் காட்டின் வேகம் என்ன அதாவது சைக்கிளோட்டிக்கு காட்டின் வேகம் என்னவாக தென்படுகிறது சைக்கிளோட்டி சார்பாக காட்டின் வேகம் என்ன ஆக

കീഴ പതിനഞ്ചു വരും ഇവരെ പിക്യൂവാള കുറിപ്പം ഇവരെ കയു ആർ കാവിയുള്ള കുറിപ്പം ആകെ എങ്ങനെ തേവയാണ് വിട പിടിയാ ഇരുപത്തഞ്ച് പികു കാവി കിഡ് ഇരുപത്തഞ്ച് ക്യൂ ആർ കാവി നിലക്കുത്ത കീഴ പതിനഞ്ച് பாருங்க PQ இந்த பக்கம் 20 QR 15 அப்ப இதில் ஒரு செங்கோணம் கொண்டு வரது அப்போ பி ஆர் PR பி ஆர் வேணுமெண்டால் வெர்க்க மூலம் இருபதம் சக பதினஞ்சி வர்க்கம் சரி உண்டு பாருங்கோ இருபத வர்க்கம் சக பதினஞ்சிட்டு வரம் இருபத வெர்க்கம் வேண்டால் ரெண்டிலே அஞ்சிண்ட் வர்க்கத்தை விளையாடுத்து விடலாம் எடுத்து இல்லை நாலு இன்ன வரும் இதெல்லாம் மூணு இன்ன வரும் நாலு இன்ன வர்க்கம் மூணு இன்ன வர்க்கம்னா அது ஒரு அஞ்சு தான் அப்போ இருபத்தஞ்சு மீட்டர் பெர் செகண்ட் வரும் அது எந்த திசையில் வீசுற மாதிரி இருக்கும் என்றால் டீட்டா டேன் டீட்டா எழுதுவீங்கள் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் மூன்றின்கள் நாலு இப்போ இதை நீங்கள் வசனமே வழியில் எழுதணும்னா இங்கே பேரங்கள் எழுதலாம் வசனமாக எழுதணும்னால் சைக்கிளோட்டிக்கு சைக்கிளோட்டிக்கு காட்டானது காட்டானது இந்த திசையை பார்க்க முடியாது பாருங்க நாங்கள் இங்கே இது இது எடுக்கலாம் இல்லாட்டி இது எடுக்கலாம் இதாக சொல்லுவோம் இந்த திசையை வச்சுமே ஓகே இது மேற்கோ மேற்கில் இருந்து மேற்கில் இருந்து

தெற்கு நோக்கி என்ன இது மேற்கு கிழக்கு தெற்கு அப்ப மேற்கிருந்து இவ்வளவு கோணம் தெற்கே வீசுற மாதிரி கோணம் தெற்கு நோக்கி இருபத்தஞ்சு மீட்டர் வேகத்துடன் இருபத்தஞ்சு மீட்டர் செகண்ட் வேகத்துடன் வீசுவது போல தோன்றும் வீசுவது போல தோன்றும் இப்படிதான் வசன மேல இருந்தாலும் காட்டானவ சைக்கிளோட்டிக்கு காட்டானது என்ன சைக்கிளோட்டி சார்பாக காட்டினவு பாக்குறோம் அப்ப சைக்கிளோட்டிக்கு காட்டானது முதல் திசையை சொல்லுங்க இது மேற்கு மேற்குல இருந்து டீட்டா ஹோனம் தெற்கு நோக்கி தெற்கு நோக்கி இந்த பக்கம் தெற்கு நோக்கி இல்ல போ தெற்கு இருந்து இல்ல தெற்கு இருந்தா இங்கே மேல வரும் தெற்கு நோக்கி மேற்கு இருந்து விழா ஹோனம் தெற்கே நோக்கி பெருமனை போடுவோம் இருபத்தஞ்சு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் வீசுவது போல தோன்றும் அடுத்தது இருபது கிலோமீட்டர் ப ஒரு உதத்துடன் நோக்கி பாய்ந்திக்கும் கப்பல் ஒன்று இருக்கு பிஎனும் கப்பல் ஆனது கிழக்கில் 60 அறுபது பாகை 40 நாற்பது கிலோமீட்டர் பக்கம் உதத்துடன் இருபது போல B பிஎன் உண்மையான உதத்தை காணுங்க சரி முதலாவது கப்பல் E என்று என்ன கப்பல் E, முதலாவது கப்பல் முதலாவது கப்பல் E B என்றது ரெண்டாவது கப்பல் தந்திருக்கிறார் இ என்பது பூமி இருபது கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணிக்கும் கப்பல் ஏ பூமி சார்பாக ஏ இன்ற வேகம் நோக்கி நோக்கி அவருக்கு கப்பல் பி தோணுதாம் என்றால் கப்பல் பிண்ட வேகம் யாருக்கு தோணுது பி க்கு தோணுது அப்ப பி சார்பாக இல்ல ஏ சார்பாக பி இந்த வேகம் அதாவது ஏ கப்பலுக்கு பி கப்பல் வேகம் இப்படி தோன்றுதாம் அதாவது ஆள் நின்று பார்த்தார் என்றால் அவருக்கு தெரிகிற வேகம் தான் நாற்பது அப்ப ஏ சார்பாக பி இந்த வேகம் ஏ சார்பாக பிண்ட வேகம் நாற்பது எங்க இருந்தங்க கிழக்கில் இருந்து வடக்கு உங்களுக்கு தெரியும் இதுதான் கிழக்கு இதுதான் வடக்கு கிழக்கில் இருந்து வடக்குன்னா இப்படி வடக்கில் இருந்து அப்ப அந்த திசையில இருந்து நாற்பது இது அறுபது இதார் வருவா பியின் உண்மையான வேகத்தை காணலாம் அப்ப அவர் கேட்டிருக்கிறது பியின் பூமி சார்பான வேகம் ஏ கொண்டு போட்டு எழுதுவான் பி ஏண்டு பி ஏ பி இங்கே இங்க இருக்கு அறுபது பாகை நாற்பது ஏஇ இங்கே இருக்குது இருபது இங்கே ஒன்றும் இல்லை அப்படி அப்படியே எல்லாம் பொருந்துது இப்போ இவரை பிக்யூ அழகுறோனும் அவரை கியூஆர் அழகுறோனும் அது எங்களுக்கு பிஆர் ஆக இருக்கு இப்போ பாருங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு வாங்கிக் கொள்ளுங்க பாருங்க ஹாட்ரன் முதல் கிடக்கோட்டை கீறுவோம் கிடக்கோடு பிடிவர் அதோட சாய் அறுபது வா சாய்வில் நாற்பது சரி இதுதான் பிக்யூ நாற்பது இது அறுபதுப்பா இப்போ எனக்கு என்ன தேவை என்றால் இப்போ நான் இதில் கியூஆர் இந்த கோட்டில் ரைட் இவரை கோட்டாக உடைஞ்ச கோடுகளால் உடைஞ்ச கோடுகளாக கிடைக்கோடு சரி இப்போ எனக்கு தேவையானடா இதில் நான் கியூஆர் கூறுவோம் அப்போ கியூஆர்க்குள்ள அவர் இப்போ ஒரு டவுட்ன்ற போது பாருங்கோ இதை நிலக்கூத்த அடித்தால் ரைட் இவர் நிலக்குதா கீழும் என்றால் கியூஆர் ஆர் என்றது இதுக்கு அங்காள விரும்போ இங்கால விரும்புன்ற பிரச்சனை வேறு கியூஆர் அவ்வளோன்னு தெரியாது அப்போ முதல் நிலக்கூத்த கீறி போட்டு முதல் இந்த துண்டு அவ்வளோண்டு பார்ப்போம் இது ஒரு சங்கூத்த கீரணம் என்றால் இங்கே பாருங்கோ இந்த துண்டுன்றது இதில் நீங்கள் கொசர்வது பாய் எழுதினீங்கன்னா நீங்கள் என்னென்று வைப்பே கொஸ் அருவது பாய் எழுதினீங்க என்றால் பி கியூ பிக்யூ அயல் பக்கம் கியூஎன் கியூஎன் செம்பக்கம் நாற்பது அறுபது இல்ல அறுபது அரை அறுபது அரை அறுத நாற்பது இது மனசுக்குள்ள செய்து பார்க்க வேண்டிய வேலையா இருபது ஆ இப்ப பாருங்க விளையாட்டு இந்த கியூஎன் என்ற தூரம் எங்களுக்கு இருபது அண்டே வருது நான் கீற வேண்டியதும் இருபதுதான் அப்ப சரியா ஆறு என்றவர் இந்த சங்குத்தை சந்திக்கிற இடத்துல எனக்கு வந்து சேரும் இது முதலே ஜோதிச்சு பார்க்கணும் முன்னாள் திறமை அப்புறம் ஆறு போட்டு இப்படி கீறி வைக்கிறது இல்லை இல்லாத ஆறு முன்னுரிப்போட்டு முன்னுக்கு இந்த பக்கம் சாய்வாக கீறி வைக்கிறது இல்லை முதல் பார்க்கணும் இதை செங்குத்தடிச்சா என்னென்று வருது உங்களுக்கு விளங்கணும் இது எடுக்கிறாங்க நாற்பது கொசு அறுவதுண்டு அப்போ நாற்பது கொஸ் அறுவதுனா இவ்வளோ இருபதுண்டு போகுது நான் கீற வேண்டியதும் இருபது தான் அப்ப சரிய அதுல தான் எனக்கு ஆறு ஆ இதில் தான் ஆரம்பி வரப்போசு அப்ப இந்த கியூஆர் என்றது இப்படி வேற இதுதான் இந்த கியூஆர் அப்போ இது பி கியூ இது கியூஆர் என்றால் இதுதான் எங்கட பிஆராக இருக்க போகுது அப்போ பிஆர் இப்படி இப்படி வருது அதாவது தெற்கு நோக்கியே வருதுன்னு இது தெற்கு நோக்கி இல்லை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பார்க்கல இது தெற்கு நோக்கி தருமன உழை வேறோம் இது நாற்பது இது இருபது ஆ அப்போ பிஆர் எடுத்து விட அமைஞ்சு பாருங்கோ எங்கட நான் காண வேண்டியதார் வி அதை தான் பிஆர் காவியால் குறிக்கிறோம்

தெற்கு நோக்கி தெற்கு நோக்கி என்று திசை தெற்கு நோக்கி இருபது வெர்க்க மூலம் மூன்று புலங்கிச்சோ அடுத்தது நாலு கிலோமீட்டர் முகத்துடன் கிழக்கு நோக்கி பயணிக்கும் மனிதன் ஒருவனுக்கு காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து இவ்வளவு போல தோணுகின்றது காற்றின் உண்மையான வேகத்தை காண்க நாலு கிலோமீட்டர் புகத்துடன் பயணிக்கும் மனிதன் வடக்கு கிழக்கு போட்டு வைங்கோ வான கீன, மனிதன் எம்மண்டு வெப்பம் காட்டு டபிள்யூடு வெப்பம் வளவம் மாதிரியே ஈ எண்டு வெப்பம் பூமியே இங்க இத்திரப்பட்டிருக்குது மனிதன் வேகம் பூமி சார்பாக ஒண்ணுமையை சொல்லாட்டி அது பூமி சார்பான வது கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி கவனமாக கிழக்கு நோக்கி என்றது வர கிழக்கில் இருந்து என்று வருது கிழக்கில் இருந்துன்னா அதுவுமே மேற்கு நோக்கி அப்போ கிழக்கு நோக்கி என்ற வட ஒடியாக வாசிக்கணும் கிழக்கு நோக்கி இனி அந்த மனிதனுக்கு தோன்ற காற்றின் பூதம் அப்போ மனிதன் சார்பாக காட்டின் பதம் வடகிழக்கு திசையில் இருந்து இதன் வடகிழக்கு திசையில் இருந்து நாற்பத்தஞ்சு வாக ஆ எவ்வளோ அது பத்து வெர்க்கம் மூலம் ரெண்டாக தெரியுது காற்றின் உண்மையான வேகத்தை காணு காற்றின் உண்மையான வகம் அப்போ எழுதுவோம் காற்றின் உண்மையான வேகத்தை நான் இப்படி எழுதலாம் நடுவில் மனிதனை கொண்டு வந்து போடுங்கோ எம் திறப்பட்டிருக்குது நாப்பத்தஞ்சு பாகையில் பத்து வர்க்கம் மூலம் பூமி சார்பாக மனிதன் திறப்பட்டிருக்குது நாலு இவரை பிக்யூன்ற ஹாவியால குறிக்கலாம் இவரை கியூஆர்ன்ற ஹாவியால் குறிக்கலாம் உடைப்பிஆர் ஒரே மாதிரியான வேலை தான் ஒரு நாலு கணக்கு செஞ்சிட்டிங்களா மிச்சம்லாம் ஒரே மாதிரியான வேலை தான் இவரை கீறுவோம் பத்து வெர்க்க மூலன் ரெண்டு இப்போ அதே பிரச்சனை வரப்போகுது இதிலே இந்த செங்குத்தை கீறினால் இந்த சங்குத்தை தாண்டி வருமோ அதுக்கு முதல் வருமோன்ற பிரச்சனை இருக்கு எங்கே பாப்போம் நாற்பத்தஞ்சு பாகை அப்போ வேறோம் இதை நான் பிக்யூ இது என்னன்ற இடத்து நின்றால் கியூஎன்ன்றது ஒன்று வரப்போகுது பத்து வர்க்க மூலம் ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒண்ணுங்க ரெண்டு 10 பத்து ரெண்டு போது க்யூஎன் பத்து கீழ வேண்டியது நாலு தான் அப்ப பேரங்கோ திருப்பி அழிச்சு போடுற கீருவோம் நாற்பத்தஞ்சி பாவில் விறகு இருங்கோ அவர்லேருந்து ரைட் இப்போ இது பி இது கியூ இது பத்து விற்க மூலம் டென்ட் இதுதான் எட்டு என் ஆனால் கியூன்னு இப்போ கண்டு பார்த்தோன்னா பத்தெண்டு வர்றது ஆனால் நாங்கள் கிற வேண்டியது நாலு அப்போ இதுக்கு முன்னோக்கு வேணும் ஆறுன்றது இங்கே இங்கே தான் வரப்போது இதெல்லாம் ஆறு வரப்போஸ் நாலு அப்போ பிஆர்ன்றது பிஆர்ன்றது இப்படித்தான் வரப்போகுது இதுதான் என்ற பிஆர் அப்போ வளமையை அவ்வளோ நேரம் எங்களுக்கு செங்கோண முக்கோணிகள் மட்டுமே வந்து கொண்டு வந்தன இப்போ வேற பிஆர்ன்றது ஒரு சாய்வில் வந்திருக்கு அப்போ இந்த பிஆர் என்னென்னு காணலாம் பிஆரை காணுவோம் பாருங்க பிஆரை காணலாம் இப்ப முக்கோணி பிஆர் எண்ணில முக்கோணி பிஆர் எண்ணில் பைதகரச போடுவோம் என்றால் பிஆர் வர்க்கம் என்றது பிஎன் வர்க்கம் சக என்ஆர் வர்க்கம் என்று என்ன ஆ பிஎன் வர்க்கம் என்றது இது பத்து வர்க்கம் மூலம் டெண்டு இது நாற்பத்தஞ்சு பாக என்றால் பி என் பத்து வர்க்கம் மூலம் டெண்டு சைன் நாற்பத்தஞ்சு என்று வரும் சைன் நாற்பத்தி அஞ்சு ஒண்டின்கள் வர்க்கம் ரெண்டு போடுவியல்

ஆறு வரப்போகு அப்போ என்ஆர்ன்றது ஆறு அப்போ பத்தி வர்க்கம் ஆறிண்ட வர்க்கம் ரெண்டையும் கூட்டி வர்க்கம் மூலம் எடுத்தால் எங்களுக்கு பிஆர் வர்க்கம் வரும் இது நூறு இது முப்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு வரும் நாலு வழி இடத்து விடா ரெண்டு வர்க்கம் மூலம் நாலா பிடிச்சா நாம பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தாறு நாலு பிடிக்கலாம் ஒரு கோடியா பேரம் ஆறாறு முப்பத்தாறு நூறு நூற்றி முப்பத்தாறு நாம் பன்னெண்டு என்னாங்க பதினாறு ரெண்டு ம் மூலம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆகிருந்தா முப்பத்தி ஆறு விட குறைவாக விட ஒரு கொஞ்சம் குறைஞ்ச பெருமாணம் பெறும் பதினொன்று ஆறு ஏழு அப்படி ஏதோ ஒரு ரேஞ்சில் ஒரு விடியொண்டு வரும் பிஆருக்கு இது பிஆர் வர்க்கம் சரிதானே கோணம் எழுதி விடலாம் அல்பாண்டால் டேன் அல்ஃபா எழுதி விடலாம் எதிர்ப்பக்கம் பத்து அயல் பக்கம் ஆறு மூன்று தானே அப்ப என்னோட சொல்வீர்கள் காட்டின் உண்மையான வேகம் என்ன வேற இருக்க போகுது காட்டானது காட்டானது ஆ கிழக்கில் இருந்து அஞ்சிங்குகள் மூன்று வடக்கே திசையிலிருந்து திசையிலிருந்து திசையில் இருந்து திசையில் இருந்து ரெண்டு வர்க்கம் மூலம் முப்பத்தி நாலு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் மீட்டர் கிலோமீட்டர் பவர் வேகத்துடன் வீசுகிறது ஆக சமன்பாடு ஒரே மாதிரி தான் அழுத போகிறோம் ஒரே மாதிரி தான் மாதிரிதான் கியூ ஊக்கி வரலாம் வந்து சுருக்க போகிறோம் ஆனால் இப்படியான கணக்குகள் தெரியக்கூட அதாவது வந்து எங்களுக்கு வார முக்கோணி வேக முக்கோணி காவி முக்கோணி ஒரு செங்கோணம் முக்கோணியாக இல்லாமல் ஒரு கோணம் கூட செங்கோணமாக இல்லாட்டி காணுறதுக்கு எங்களுக்கு தேவையானால காணறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மினைக்க வேண்டி இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மினைக்க முதல் கணக்கில் எல்லாம் செங்கோணமாகவே வந்துச்சு இங்கே செங்கோணம் இல்லை இந்த முக்கோணியை பாருங்க செங்கோணம் இல்லை அப்போ நான் இந்த செங்கோண முக்கோணியில் நான் காண்றதா இருந்தால் இந்த பக்கம் காணணும் இந்த பக்கம் காணணும் கண்டுதான் தான் இவரை பாவிக்கலாம் வளங்குதானே அப்போதான் சுகமானால் இதை விட வேறு வேறு பிரச்சனை வேறு வேறு முறையெல்லாம் இருக்கலாம் ரைட் கணிதத்தில் ஆயிரம் முறை இருக்கலாம் காண்றதுக்கு சுகமானது அதாவது பைதகரசை பாவிக்கணும்ன்றது ஒரு நேரடியான முறை புள்ளி எல்லாருக்கும் தெரியும் ஒன்பதாம் ஆண்டுலேருந்து பாவிக்கிறீங்க பைதகரசு அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச முறை பாவிச்சு கொடுத்துக்காக இந்த முறை சுகம் என்று நான் சொல்லுவேன் ட வேண்டிய அவசியமே இதில் இல்லை அடுத்தது மோட்டார் வாகனம் ஏ ஆனது இருபத்தி நாலு கிலோமீட்டர் பவர் உதாரத்துடன் வடக்கு நோக்கியும் மோட்டார் வாகனம் ஏ ஆனது இருபத்தி நாலு வடக்கு நோக்கி வி ஆனது கிழக்கு நோக்கி வளமையான குறியோடு இ என்றது பூமியா

அப்போ இது நாலின்கள் மூன்று வரும் அப்போ நாங்கள் வளமை அழுதுகிற மாதிரி வசனத்தில் எழுதலாம் பாருங்கோ வடக்கிலிருந்து டீட்டா கோணம் மேற்கு இது மேற்கு இல்லை வடக்கு ஆ வடக்கிலிருந்து டேனின் நாலின்கள் மூன்று கோணம் மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி நாற்பது கிலோமீட்டர் உதத்துடன் போது போல இருக்கு பி சார்பாக பெருமன் கேட்டால் நாற்பது இது வடக்கிலிருந்து கிழக் மேற்கே tan inverse அடுத்த மோட்டார் வாகனம் உண்டு M அண்டு வெப்பம் மோட்டார் வாகனம் C சி அண்ட் வெப்பம் E இஎன்ட் வெப்பம் பூமி மோட்டார் வாகனம் பூமி சார்பாக பூமி சார்பாக தெற்கு நோக்கி இருபத்தி இருபத்தி நாலு ஓட்டி ஒருவர் மேற்கு நோக்கி பத்து கேள்வி இப்ப மோட்டார் வாகனம் சார்பாக சைக்கிளோட்டின் மோட்டார் வாகனம் சார்பாக ஓட்டி மோட்டார் வாகனம் சார்பாக சைக்கிளோட்டி புல விட கூடாது அதுதான் முக்கியம் அதை சரியாதுனா தான் விட சரியா விரும்புங்க விசிஇ விஇஎம் விஇ என்று சொன்னால் பாருங்க இந்த பக்கமே பத்து மேற்கு நோக்கி பத்து இஎம் என்று சொன்னால் எம்இ தெற்கு நோக்கி இருபத்தி நாலு என்றால் இஎம் வடக்கு நோக்கி இருபத்தி நாலு எம் சி கியூ சேரிங் என்றால் இதுக்கு பி கியூ கியூ ஆர் எழுதி கொண்டு நிற்க தேவையில்லை ஒரு ஏடியா பத்து கிடையா இருக்குது இருபத்தி நாலு நில குத்தா இருக்குது இதுதான் நாங்கள் பிசிஎம்

ஏனும் கப்பல் கிழக்கு நோக்கி இந்த வேகத்துடன் பூமி சார்பாக கிழக்கு நோக்கி பன்னெண்டு வர்க்கம் கப்பல் தெற்கு நோக்கி செல்கின்றன வி சார்பாக ஏன் வேகம்

പന്ത്രണ്ട് വർക്കമൂലം രണ്ട് പന്ത്രണ്ട് വി എ ബി വി എ ബിന്റെ പെർമനൻ്റ് ആൾ വർക്കമൂലം ഇവറ്റവർക്കം സഹ പന്ത്രണ്ടെ വർക്കം പന്ത്രണ്ടിലെ വർക്കത് ഒളിടുങ്ങോ ഇതിലെ വർക്കമൂലം രണ്ട് വർക്കം രണ്ടു പേരം ഇതിൽ ഉണ്ട് മിച്ചം பெண் ரெண்டு வர்க்கம் மூலம் மூண்டு என்பதுபடியாக இருக்கும் ஆ டீட்டா பாத்தி இரண்டால் டேன் டீட்டா வரும் ஒன்னின் கீழ் வர்க்கம் மூலம் கிழக்கில் இருந்து வடக்கே டேன் இன்வர்ஸ் ஒன்னின் கீழ் வர்க்கம் மூலம் ரெண்டு கோணத்தை நோக்கி கோணத்தை நோக்கி பன்னிரண்டு வர்க்கம் மூலம் மூண்டு என்பது வேகம் பெருமன் அது திசை எப்போதும் வேகமென்று கேட்டால் ரெண்டையும் காணணும் இல்லை எஸ் ஏக்களில் வந்தால் ஸ்ட்ரக்சர் கடையில் வந்தால் வேகத்தை காண்கின்றால் பெருமன் சொல்லணும் திசையும் சொல்லும் கருமனை மட்டும் சொல்லி போட்டு வந்தீங்கன்னா ஒரு பகுதி மார்க்ஸ் வராது உங்களுக்கு ஏன்னா வேகம் பண்ணுற ஒரு காவி கணியம் காவி கணியத்துக்கு திசையும் இருக்கணும் பெருமனம் இருக்கும் ஆ ஸ்பீடு என்று கேட்டார் கதி என்று கேட்டார் என்றால் எங்களுக்கு திசை அவசியம் இல்லை பெருமனை மட்டும் கண்டுட்டு வரலாம் விளங்கிச்சோ அடுத்தது மனிதன் ஒருவன் நாலு கிலோமீட்டர் வேகத்துடன் வடக்கு நோக்கி செல்கின்றான் மனிதன் வடக்கு நோக்கி நாலு ஓட்டி ஒருவன் எட்டோட வடக்கிலிருந்து அறுபது கிலோ அறுபது பாகை மேற்கு நோக்கி அறுபது பாகை மேற்கு நோக்கி இங்க அறுபது எட்டு மனிதன் சார்பாக சைக்ளோட்டியின் வேகம் கேட்டது சைக்ளோட்டியின் வேகம் மனிதன் சார்பாக விஇஎம் விசிஇ என்றது

ஆனால் கீழே கீழே இங்கே இதுலேருந்து கீழே இருக்கும் ரைட் பாருங்கோ ஆ இதில் செங்குத்த கீறுனு என்றால் இங்கே அறுபதுன்னா இங்கே அறுபதுவா அப்போ இது எட்டுன்றால் எட்டு காசு அறுபது அப்போ சரியாக செங்குத்து முடிவு இடத்துல நாலு பேரை போச்சு நாலு சரியாக செங்குத்தான் அப்போ இதோட ஒரு செங்குண அப்போ எனக்கு தேவையான விட இவர் எனக்கு தேவையான விட பாருங்க முதல் முதலாக பி பிக்யூ பண்ண பிக்யூன்னு வைங்கோ பழமையாக வைக்கிற மாதிரி பிக்யூ கியூஆர் பிஆர்ன்றால்

என்னெட்டு அறுபத்தி நாலு பதினாறு போச்சு என்றால் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்றது அதில் பதினாறு வழி எடுத்தால் மூன்று நாலு வெர்க்க மூலம் மூன்று திசை அங்கே இருக்கு மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி என்று சொல்லலாம் அல்லது கிழக்கில் இருந்து என்று சொல்லலாம் ரெண்டு மூணு தான் மேற்கு நோக்கி என்று சொல்லலாம் அல்லது கிழக்கில் இருந்து என்று சொல்லலாம் சிம்பல் 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 அடுத்தது ஆறு ஒன்றின் அகலம் முந்நூறு மீட்டர் ஆகும் ஆறண்டு வைப்பம் ஆறு அமைதியான நீரில் இந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும் அமைதியான நீரில் படைந்த வேமன்ற அப்படின் நீரை ஓய்வண்டு வச்சு கொண்டு படைந்த அதாவது நீர் சார்பாக படைகின்ற வேகம் இதான் அமைதியான நீரில் படையின் வேமன்ற சொல்றது அதாவது நீர் சார்பாக இப்ப பூமி சார்பாக பூமி ஓடையில் என்னச்சு கொண்டு பார்க்கிறேன் அப்ப அமைதியான என்ன நீர் என்று வச்சு கொண்டால் படகு நாளில போகுமா ஆ மொத்தம் நீர் சார்பாக படகின்ற வேகம் சரி ஆறு சார்பாக அவ்வளோதுதான் படகு போட் பூமி ஆற பேருமோ இதுதான் ஆறு வைப்போம் ஆறு இந்த திசையில் பாய்ந்தெண்டு வைப்போம் மூணு மீட்டர் ஆத்திண்ட அகலம் முன்னூறு மீட்டர் தான் பெரிய பெரிய ஆகலாம் அப்ப நாங்க எடுப்போம் படத்தின் படி பூமி சார்பாக ரிவர் ஆத்திண்ட வேகம் இந்த பக்கமே முப்பது முந்நூறு இல்ல மூன்று அந்த பக்கமே மூன்று அடுத்தது படகின்ற வேகம் ஆறு சார்பாக நாலுன்னு சொல்லப்பட்டிருக்கு திசை சொல்ல எந்த திசையிலையும் வரலாம் எந்த திசையிலையும் பெறலாம் ஆறு சார்பாக நாலு எந்த திசையிலையும் போகலாம் படகொன்று ஆட்டுக்கு குறுக்காக கரைகளுக்கு செங்குத்தாக பயணிக்கின்றது ஆ இப்போ பாருங்க படகொண்டு எப்படி போகுது என்றாலாம் படகு சும்மா எப்படி குடிக்கணும் என்றால் படகு இப்படி போகுது அப்போ பூமி சார்பாக படகின்ற வேகம் எனக்கு இப்படி வரும் நம்ம தான் ஆட்டுக்கு செங்குத்தாக வரும் பெருமன் தெரியாது தெரியாது திசை தெரியும் பாருங்க ஆட்டுக்கு குறுக்கு

ஒரு விஷயம் உங்களை தெரிஞ்சு கொள்ளும் சார் சக பிசி என்று கூட்டுறதும் அதை மாறி கூட்டுறான் பிசிய முதல் போட்டு ஏபி பின்னுக்கு போட்டாலும் ஒன்றுதான் பிள்ளைகாவிய எக்ஸ் காவிர என்ற கூட்டுறதும் அதை மாறி வை சக எக்ஸ் என்று கூட்டுறதும் ஒரே விட தான் பெறும் ஒரே விட தான் பெற அப்ப இங்க என்ன செய்வோம் என்றால் இவர் ரெண்டு பேரையும் கூட்டுறதுக்கு நான் மாறி எழுதுறேன் முதல் மூன்றக்கருவம் என்று அதுக்கு தான் திசை தெரியும் பெருமன் தெரியும் அப்போ முதல் அதக்கீறி போட்டு பிறகு நாளக்கருவோம் இந்த ரூலை பாவிக்கிறேன் ரெண்டு காவியை கூட்டுறேன்னா என்ன ஆர்டரில் கூட்டினாலும் அதுக்கு விடிய ஒன்று தான் எக்ஸ் வை என்ற காவி இருந்தால் எக்ஸோட வையை கூட்டுறதும் அல்லது வையோட எக்ஸை கூட்டுறதும் எங்களுக்கு ஒரே விட தான் வரும் எக்ஸாக வையம் வயசாக எக்ஸும் ஒன்று தான் அப்போ அந்த ஐடியாவை இங்கே பாவிக்கமென்றால் நாலு மூணுன்றதை மூன்று நாலு எழுதலாம் பை இதை PQ வண்டும் இதை QR ண்டும் எடுத்தால் எனக்கு PR வரும். முதல் PQ க்கு ஹீரோவோம். PQ க்கு எல்லாம் தெரியும். பருமன் தெரியும், திசையும் தெரியும். PQ மூண்ட். இப்ப Q ல இருந்து QR ஹீரோன்னா 4 இல. ஆனா சிக்கல எந்த திசையில் ஹீரோணும்னா தெரியாது. QR எப்படி கிரரோதோ, எப்படி கிரரோதோ, எப்படி கிரரோதோ தெரியாது. ஆனால்

நாலு நாலுதானே பாருங்கோ ஏன்னா கியூஆர் பிஆர் தெரியும் கட்ட தான் வரணுமெண்ட்டு அப்போ நிலக்கூத்த கோட்டை கீறி போட்டு கியூவிலிருந்து நாலு அழகு வரக்கூடிய மாதிரி ஒரு கோட்டை கீறி வரும் ஒரே ஒரு கோடு தான் கீறலாம் இதோட மேல் எழுத்திங்கன்னா நாலு உள்ள கூடிடும் இதோட கீழ் எழுத்து நாலு அளவு கூடஞ்சிடும் இப்போ நாலு அலகில் கீறக்கூடிய கோடும் ஒன்று சரிதானே திரும்பவும் பாருங்கோ தெரிஞ்ச பி கியூ கே திசையின் தெரியும் பெருமன தெரியும் அதை முதல் கீறும் பிறகு கியூஆருக்கு தெரியாது அதை வச்சு கொள்ளுங்க ஆனால் பிஆர் அங்க விளைவு நிலக்கூத்த மட்டும் தெரியும் சரி இப்போ இவரை கண்டுபோர் பெருமென நாலின் பதினாறுல ஒன்பது வர்க்கம் மூலம் ஏழு வருது வர்க்கம் மூலம் அப்ப எங்களுக்கு இந்த இந்த படகு பூமி சார்பான படகுண்ட வேகம் வர்க்கம் மூலம் ஏழு வருது முன்னூறு அவரை கணக்கணும் ஆக நாங்கள் எழுதிவோம் எடுத்த நேரம் ஆ இடப்பேச்சி எழுதேச்சி வேகம் தான் நேரம் ஆனால் ஒரே சார்பில் எழுதணும் வேகம் பூமி சார்பாக பூமி சார்பாக அப்போ இடப்பேச்சி பூமி சார்பாக தெரியும் முன்னூறு மீட்டர் வேகம் பூமி சார்பாக நான் வெர்க்கம் உலமுகள் உழங்குதானே உள்ள இதுதான் அதுக்குரிய நேரமாக இருக்கும் இவ்வளவு செக்கண்ட் இவ்வளவு செகண்ட்ல படகு ஆட்டுக்கு குறுக்காக செங்குத்தாக சென்று கரைகளுக்கு செங்குத்தாக சென்று அடை கரையை அடையும் அப்போ அப்பவங்களுக்கு சார்பு வேகத்தில் இவ்வளவு தான் மேக்சிமம் பெறக்கூடிய கேள்வி இப்போ கடைசி இரண்டு மூன்று கேள்விதானு இல்லோ இதுதான் ஆக ஆகக்கூடலும் கடினமாக எங்களுக்கு வரக்கூடிய சார்போக கேள்வி இப்போ சார்புகத்தில் என்ன கேள்வி வாரு என்றாலும் நாங்கள் இவ்வளவு நேரம் படித்த இவ்வளவு நேரம் செய்த கேள்விகளுக்கு தான் ஏதாவது சொல்ல சொல்லு சொல்லிட்டு வருவோம் அப்போ இவ்வளவு கேள்வியே நல்ல வடிவாக விளங்கி உங்களால் படித்து வைப்பீங்களா இருந்தால் ஃபிசிக்ஸில் கேள்வி சிம்பிளாக செய்யக்கூடியதாக இருக்குது நீங்கள் புதுசாக எல்லாம் எல்லாம் தேடி படிக்க வேண்டியது இல்லை படித்தவளாத்தையும் நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு கேள்வியும் அக்கு வேறு ஆணி வேறையாக விளங்கி வச்சுக்கொள்வோம் இன்னொரு ஆள் கேட்டால் அதை நான் விளங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கும் அதுதான் விளங்கியிருக்குன்றது அர்த்தம் அப்போ அளவுக்கு விளங்கி வச்சிருப்பீங்களா இருந்தால் இனி உங்களுக்கு சார்புகத்தில் ஃபிசிக்ஸில் வார உங்களை அசைக்க இயலாது சரிதானே பிள்ளையல் இப்போ நாங்கள் ஏற்கனவே சார்புகம் பார்த்துனாங்க முன்னுக்கும் அதுங்கிற தான் இதை பார்க்கணும் ரைட் இயக்கம் தொடங்கி முன்னுக்கே பார்த்து நாங்கள் சார்புகம்ன்ற கோட்பாடு அப்போ அங்கே கொஞ்சம் சொல்லி தந்தேன் ஆனால் அங்கே செய்யக்குள்ள ஒரே ஹோட்டலில் வரதை பற்றி தான் அங்கே அப்போ இங்கே வந்து ஒரே ஹோட்டலில் இல்லாமல் வேறு வேறு ஹோட்டலில் வரையுக்குள்ள சார்பவம் காண்பது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி ரைட் அப்போ இவ்வளவுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்றால் எங்களுக்கு இயக்கம் இயக்கமன்ற பகுதி முடிவுக்கு வருது ஆனால் நான் இந்த லோகத்தில் முடிக்க இல்லை என்ன செய்ய போறேன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் கேள்வி எடுத்து செய்துப்பா என்ன மாதிரி எம்சிக்யூ கேள்வியில் டக் டக் டக்குன்னு செய்கிறது ஸ்ட்ரக்சர்ட் கேள்விகள் வந்தால் என்ன மாதிரி அதுக்கு அளிக்கிறது என்றதை உங்களை காட்டி தரப்போறேன் அடுத்த பகுதியில் அப்போ அடுத்த பகுதிக்கு வர முதல் இவ்வளோ நேரம் படித்ததை நீங்கள் நல்ல வடிவாக விளங்க விளங்கிக் கொண்டு அடுத்த பகுதிக்கு விரோடும் அது ஒரு இயக்கத்தில் வந்த எல்லா பாஸ்பேப்பர்களிலும் மட்டும் இல்லை முக்கியமான கொஞ்சம் பாஸ்பேப்பர்களில் எடுத்து அனலைஸ் பண்ணதாக இருக்கும் அடுத்த பகுதி